இயக்குனர் சங்கர் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான படங்களை இயக்குறதுல ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு இயக்குனர்னே சொல்லலாங்க. ரஜினி, கமல், விஜய், விக்ரம், அனில் கபூர் போன்ற முன்னணி நடிகர்களை வச்சு படம் இயக்கியிருக்காரு. இப்போ நடிகர் ராம் சரணை வச்சு கேம் சேஞ்சர் அப்படின்ற படத்தை இயக்கிட்டிருக்காரு. இந்நிலையில் தமிழில் அடுத்ததாக அவர் நடிகர் அஜித்தை வச்சு படம் இயக்குறதுக்காக சங்கர் கடந்த வாரம் அஜித்தை சந்தித்து பேசியிருக்காருன்னு சினிமா வட்டாரங்களில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலைங்க. இது ஒரு தகவலாக தான் இப்போ வரைக்கும் வெளியாகி இருக்குது. கூடிய சீக்கிரமே சங்கர் வந்து அஜித்தை வச்சு படம் எடுத்தார் அப்படின்னா இந்த படத்தை பற்றின அறிவிப்பு வெளியாகலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை அஜித்ப்பா ஏற்கனவே ஒப்பந்தமாகி இருக்க படங்களை முடிக்கிறதுக்கே இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகுன்றது நமக்கு தெரியலைங்க. நான் வந்து இதை கலாய்க்கணும் அப்படின்றதுக்காக சொல்லலை. அவரும் பார்த்தீங்கன்னா பைக் ட்ரிப்பில் இருந்தார், இடையில இன்ஜுரிகளை சந்தித்தார், இதெல்லாம் சமாளித்து தான் அவரும் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. அவர் நடிக்கிறது பார்த்தீங்கன்னா அவரோட ரசிகர்களுக்காக மட்டும்தான் நடிச்சிட்ருக்காரு. எவ்வளவு காயங்கள் இருந்தாலும் அதை மறைச்சிட்டு தன்னோட ரசிகர்களுக்காக சினிமாவில் நடித்து படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அஜித் சங்கர் இவங்களோட கூட்டணி அமைஞ்சிடுச்சு அப்படின்னாலுமே படம் ரிலீஸ் ஆக வருடங்கள் ஆகலாம். கண்டிப்பாக சங்கர் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை கை வச்சார் அப்படின்னாவே அதுக்கே வருஷங்கள் ஆகும். அதுவும் அஜித் கூட சேர்ந்தார் அப்படின்னா ரொம்பவே பார்த்து பார்த்து தான் எடுப்பார். கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா ரொம்ப வருடங்கள் அஜித் ரசிகர்களும் சினிமா ரசிகர்களும் காத்திருந்து தாங்க ஆகணும். அஜித் பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி, இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒத்து போகும். எவ்வளவு இன்ஜுரிஸ் இருந்தாலும் தன்னோட ரசிகர்களுக்காக தலை தோனி வந்து ஸ்டேடியத்தில் சிக்ஸர் அடிக்கிறாரு, நம்ம தலை அஜித் வந்து தியேட்டரில் சிக்ஸர் அடிச்சிட்ருக்காரு.